முனிவர் எல்லா முனிவர்களையும் அவன் பார்த்து பிரம்மதேவன் கூட ஒரு தடவை அவன் பார்த்தோடுறான், காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். அப்போ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்த்துவாங்க, அவங்க கிட்ட இருக்க நல்ல எனர்ஜி எல்லாம் குழந்தைங்கிட்ட யார் நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரும். அப்போ அவங்க எல்லாமே தீர்க்காயசி பவ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய 16 வயசு முடியுது, 16 வயசு முன்னா அவங்க அப்பா பயப்படுற அழகாக நம்ம மார்கண்டேயனுக்கு 16 வருஷம் தான் சிவபெருமான் ஆயுஸ் கொடுத்துருக்காரு, இந்த வருஷம் வந்து அவரோட வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஒரு மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை உருவகம் செய்து அதுக்கிட்ட உட்காந்து புண்ணியம் செஞ்சுட்டே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த மார்கண்டேயன் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை வச்சு அதுக்கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ யமதர்ம ராஜாவுக்கு ஆணை வந்துருச்சு, இவனுக்கு வயசு முடிஞ்சிருச்சு, ஆயுள் முடிஞ்சிருச்சு, அவனோட உயிரை நீ எடுத்துடலாம் அப்படின்னு. உடனே யமதர்ம ராஜா அவரோட பாச கயிறு எடுத்து மார்கண்டேயன் மேலே வீசுறாரு. அந்த நேரம் பார்த்து மார்கண்டேயன் அப்புறம் அப்படியே சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செஞ்சுக்கிறான், கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சோடனே இவன் குடித்த ஒரு தள்ளி யமதர்மன் வீசிய பாச கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்து விழுந்துச்சு, மார்கண்டேயனே சிவலிங்கத்தையும் சேர்த்து. உடனே சிவபெருமான கோபம் வந்துருச்சு, திகிண்டு எழுறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எம் மேலே பாச கயிறை வீசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சண்டை போட்டு யமதர்மராஜ கொள்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்போ பூமி தாய் வந்து சிவபெருமான்கிட்ட தயவுசெய்து அவங்க விட்டுருங்க, அவர் செத்து போயிட்டாருன்னா பூமி தாங்காது, பிறந்தவங்க யாரும் செத்து போக மாட்டாங்க, அப்புறம் இங்கே ஒன்றுமே பேலன்ஸே இருக்காது அப்படின்னுனால யம தர்மராஜாவும் விட்டுட்டார். உடனே சிவபெருமான் வந்து இவருக்கு நீண்ட மார்கண்டேயனுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து நீ வந்து 100 ஆண்டு வாழணும்னு சொன்னார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவர் பெரியவங்க காலையெல்லாம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணதுனால, எல்லாரும் தீர்க்காயசு பவன் தீர்க்காயசு பவன் சொன்னதுனால அவனோட ஆயுள் வளர்ந்தது. அதனால் குழந்தைகளே, இன்று இரவிலிருந்து நாளை காலையிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது பள்ளிக்கு எங்கே போனாலும் அம்மா அப்பா காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர்ற பழக்கத்தை கற்றுக்கோங்க, ரொம்ப நல்ல பழக்கம். அதே மாதிரி அடுத்தது பஞ்சுவலாக இருக்கிறதுக்கு பழகணும் குழந்தைங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்கு எப்படி கரெக்டாக வர்றோமோ 9 மணிக்கு அது மாதிரி எல்லா விஷயங்களையும் பஞ்சுவாலிட்டி இருக்கணும். பஞ்சுவலாக இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே பிற்காலத்தில் மிக சிறப்பாக வளருவாங்க, அதில் எல்லாமும் சந்தேகமே இல்லை. காலையில் விட நீங்கள்லாம் 8வது வரைக்கும் தான் படிக்கிறீங்க, அட்லீஸ்ட் 7-8 படிக்கிற குழந்தைகளாவது காலையில் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்க பழகணும். 4:30 பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு வேலைகளை செய்ய பழகினீங்கன்னா சுறுசுறுப்பு அதிகமாகும், நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகள்லாம் நல்ல சீரடையும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நிறைய நமக்கு நேரம் கிடைக்கும் நிறைய வேலைகள் செய்வதற்கு. அது மாதிரி அந்த பழக்கத்தை கற்றுக்கணும். இப்போ இந்த மாதிரி மேடையில எல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பக்கத்தில் பேசாமல் அவங்க பேசுகிறத கவனித்து ஒவ்வொரு தடவை இப்படி கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை தட்டத்தை உங்களுக்கு ஆரோக்கியம். நம்ம மூளையிலேருந்து நரம்புகள் மெரிடியன்ஸ் ஆரம்பித்து உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் தான் முடிவடையுது. அப்போ நம்ம இப்படி உள்ளங்கையை தட்டும் போது அந்த மெரிடியன்ஸ் தூண்டப்பட்டு மெரிடியன் நரம்பு முடிவுகள் தூண்டப்பட்டு அதனால் நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் ஆரோக்கியம் அடையுது. இப்போல்லாம் டவுனில் எல்லாமே கிளாப்பிங் கிளப்னு ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லோரும் காலையில் நேரத்தில் வாக்கிங் போகிற மாதிரி முடிச்சுட்டு ஒரு 5 பேர் 10 பேர் கை தட்டுறாங்க. கை தட்டுறதுனால அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம், அதே மாதிரி காலையும் தரையில் தட்டுறதுனால உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. அதனால் ஃபங்க்ஷனில் நீங்கள் அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி 3 தரம் தட்டுறது கற்றுக்குங்க. 1, 2, 3, stop. குழந்தைங்கள்லாம் அப்படி தட்டுவிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், மேடையில் பேசுகிறவங்களுக்கும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு நினைவு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காடுறோம், உட்கார்ந்தோன்னே படித்ததெல்லாம் திடீர்னு போன வாரம் படித்தோம் அந்த கொஸ்டின் வந்திருக்கானா, படித்தது ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கானா மறந்து போச்சு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி படித்தது நினைவு வச்சுக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2-3 விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது எந்த விஷயத்தையும் ஆர்வமாக கேட்கணும். கிளாஸில் கிளாஸில் டீச்சர் நடத்தும்போது இந்த மாதிரி கசமுசான்னு பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆர்வத்தை அலட்சியப்படுத்தாமல் எந்த விஷயம் கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிடும் ஆர்வமாக, அதனால் எதையுமே கேட்க கற்றுக்கணும். 2வது, எந்த இடத்துல நம்ம படிக்கிறோமோ, இப்போ எக்ஸாம் படிக்கிறோம், எந்த இடத்துல படிக்கிறோமோ, வீட்டில் உள்ள ரூம்லேயோ வெளியிலேயோ தோட்டத்துலேயோ எங்கே உட்காந்து படிக்கிறோமோ, இந்த இடத்துல இந்த கொஸ்டினை இந்த பாடத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசோட தொடர்பு படுத்தி பழகணும்.
அப்படி பழம்லாம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே ஓ அங்கே தோட்டத்தில் மாமரத்துக்கு அடியில் உட்காந்து படித்தோம்ல அந்த கொஸ்டின் தான்ப்பா இது அதோட ஆன்சர் வந்து ஞாபகம் வந்துருப்பா அப்படின்னு கண்டிப்பாக அது மனசில் நல்ல மூளையில் போய் நல்லா பதிஞ்சிடும். தொடர்ந்து படுத்தி பார்த்து பழகணும், படிக்க பழகணும். அதேமாதிரி மூணாவது காட்சிப்படுத்தணும். நம்ம இந்த நோட்டில் ஆஃப் சைஸ் நோட்டில் ஆறாம் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் படிச்சிருக்கேன் அப்படின்னு கண்ணை மூடி மனசில் சொல்லி பார்த்துக்கணும். இந்த பக்கம் நாலாவது பாடத்தோட ஏழாவது கொஸ்டின் எட்டாவது பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்குது, ஆஃப் போர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை காட்சிப்படுத்தி பார்த்துக்கணும் மனசில். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது மறக்கவே மறக்காது. மூணாவது, நீங்கள் படித்ததை மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும், பகிர்தல் பயன்படுத்த. நீங்கள் சொன்னது இது படித்ததை நீங்களும் சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அப்படி மறுபடி சொல்லும்போது மூளையில் உள்ள மேலே அந்த உள்ள அறைகளில் திரும்பி அப்படியே அந்த படிமங்கள் மேலே நீங்கள் படித்தது படியுது, அது என்றைக்குமே மறக்கவே மறக்காது. அதே மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டடி கம்பைன் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தராக தனியாக படிக்க விட ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து நீங்கள் படித்ததை சத்தமாக அவங்களுக்கு சொல்லியும் அவங்க படித்தத சத்தமாக அவங்களுக்கு சொல்லியும் அப்படி ஷேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது மறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அடுத்தது முத்திரைகளும் இருக்குது, சிம் முத்திரைன்னு சொல்லுவாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க கோவிலில் போகும்போது தட்சிணாமூர்த்தி இப்படி வச்சுருப்பாரு, அப்புறம் சாமிகள்லாம் வச்சுருப்பாங்க, சன்னியாசிகள்லாம் வச்சுருப்பாங்க, இது பாருங்க சுண்டு வரலையும் வச்சு இப்படி மூணு வரு பேர் சிம் முத்திரையின் பேர். இந்த முத்திரை ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரைகளை வைக்க எல்லாருமே வைக்கலாம், சின்ன குழந்தைங்க பெரியவங்கள இது வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, படிக்கிறது நினைவாற்றல் அதிகமாகுது, பிடிவாத குணம் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிவாத குணம் குறையுது, கற்றுக்கணுங்கிற ஆற்றல் ஆர்வம் நிறைய வருது, இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் வருது. உடனே 5 நிமிஷமாக 10 நிமிஷமாக காலையிலே சாயங்காலம் வெப்பம் வேணாலும் இதை நீங்கள் உட்கார்ந்த நிலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும். அதே மாதிரி புத்தக முத்திரைன்னு ஒன்று சொல்லுவாங்க, இருப்பாங்க எல்லா வரலையும் சேர்த்து இந்த வரலை எப்படி வச்சுக்கணும், இதுவும் புத்தகம். இது வந்து வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா படிக்கிறது போல் நல்ல உங்களுக்கு ஞாபக சக்தி வரும். அதனால் இது ரெண்டு முத்திரையும் நல்லா வச்சுக்கோங்க, இது புத்தக முத்திரை, இது வந்து சின் முத்திரை, இது ரெண்டு முத்திரையும் யூஸ் பண்ணிங்கன்னா செஞ்சு பழகிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு சில பேர் குழந்தைகள் இருக்காங்க கிளாஸில், எப்போ பார்த்தாலும் டீச்சர் இந்த பிரபாகர் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட அவங்கழுத்திக்கிட்டே இருக்கான், அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கான், அது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் இப்படின்னு மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்காது. அந்த மாதிரி குறை சொல்கிற பழக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் சின்னதில் வீட்டில் மற்றவங்கள்ட்ட இருக்க நல்ல குணங்களை தான் சொல்லி டீச்சர் டீச்சர் நல்லா இல்லைன்னா சிரித்து பழகிறான் டீச்சர், எங்களுக்குலாம் நல்லா சொல்லித்தரான் டீச்சர் அப்படின்னு அவங்ககிட்ட இருக்க நல்ல குணத்தெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மணி இருந்தாங்க, அந்த ஹஸ்பண்ட் வந்தார் வெளியிலேருந்து வந்தார், கணவர் வெளியிலேருந்து வரும்போது ரெண்டு முட்டை கையில் வாங்கிட்டு வந்தார், வாங்கிட்டு வந்து சரோஜா அந்த ரெண்டு முட்டையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் நான் குளிச்சுட்டு வரேன், வந்தோன்னே இந்த எனக்கு நான் சொன்னோன்னே எனக்கு முட்டையை சரி பண்ணிக்கொடு அப்படின்னு. சரி இப்படி என்ன பண்ணுறா புருஷன்காரன் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள ரெடியாக பண்ணிட்டு அந்த ரெண்டு முட்டையும் எடுத்து ஆம்லெட் போட்டு வச்சிடறான், அங்கேருந்து அவர் குளிச்சுட்டு வரார். அந்த உடனே இன்னும் சரோஜா என்ன என்ன ஆம்லெட் போட்டேன், உன்னை யார் ஆம்லெட் போட சொன்னது, நான் இதை வந்து பாயில் பண்ணுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ஆம்லெட் போட்டேன் உனக்கு என்ன அவசரம்னு திட்டுறார். சரின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு விட்டுறேன். அடுத்த நாளும் அதே மாதிரி ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்தார், வாங்கிட்டு வந்துட்டான். இவர் என்ன பண்ணால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே சரி நேற்று தான் நம்ம அப்படி பண்ணோம் திட்டினார், இன்றைக்கி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி வேக வச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு ரெண்டையும் பாயில் பண்ணி வச்சிடறார். இன்றைக்கும் வந்தாலும் என்ன பண்ணார், வந்தோன்னே உன்னாடி திட்டணுன்னே வந்தார் போட்டு, நேற்று தான் நான் சொன்ன பேச்சு கேட்கல, இன்றைக்கி எதுக்கு அவசரம் வேகப்பட்டு வச்சேன், இதை நான் ஆம்லேட் போடுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் சொன்னார். மூணாம் நாள் அதே மாதிரி வந்தார், ரெண்டு முட்டையும் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்தாலும் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தார். சரி ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு பொறியியல் பண்ணி வச்சுட்டார். அப்போ அந்த ஆள் வந்தார், உனக்கு அறிவு இருக்கா, கொஞ்சமாக முட்டாள்தனமான பொண்டாட்டி இருக்கேன், ரெண்டு நாள் தான் நான் சொன்னதை கேட்கல, இன்றைக்காவது என்கிட்ட கேட்டு செஞ்சுக்கலாம்ல, இந்த ஒரு முட்டை வேக வைக்கவும் ஒரு முட்டை ஆம்லெட் பண்ணவும் கொடுங்க, நீ ரெண்டையும் பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வெறுப்படுத்திட்டார். இது மாதிரி சில பேர் என்ன செஞ்சாலும் அதில் குறை சொல்லணுங்கிறதுக்காகவே பழகுவாங்க. அது மாதிரி பழக்கங்களை சின்னதுலேயே விட்டுடணும். அதே மாதிரி பிரச்சனைகள் கிளாஸில் வந்து படிக்கிறது புரியல, மிஸ் சொல்லி கொடுக்கறது புரியல அப்படின்னா பயந்து பயந்து பின்னாடி நிற்கக்கூடாது, மிஸ்ஸிட்ட போய் கேட்கணும், அதாவது யார்கிட்டயுமே கேட்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் பின்னாடி ஓடி ஒழியக்கூடாது, முன்னாடி வரணும் அப்படிங்கிற பழக்கத்தால் சொல்கிறேன். விவேகானந்தர் என்ன பண்ணார், ஒரு நாள் காட்டு வழியாக போயிட்டே இருந்தார், போட்டுக்கும்போது பெரிய நிறைய குரங்கு கூட்டம் அவரை வந்து சுற்றிடுச்சு,
அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடுகுடு பின்னாடி வர்ற முன்னாடி வர அவர் எந்த பக்கம் பாரா குரங்கு போட்டு அவர் துரத்திட்டே வருது முன்னாடியும் பின்னாடியும். ஆனாடா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண விறுவிறுவிறு நேர போய் அந்த முன்னாடி நின்னார். ஒன்றுமே இல்லை, அவரை டிஸ்டர்பாக நின்றாலும் அதுங்கெல்லாம் அப்படி வியந்து நின்றுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு ஓடிக்கிச்சுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் தைரியமாக முன்னாடி போய் நின்று எதிர்த்து நின்னோனா பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போவே கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் எட்வின் ரெண்டு பேரே அமெரிக்காவிலேருந்து ராக்கெட்டில் மேலே மூணு சந்திரனுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. போய் சந்திரனில் முத உலகத்தில் நம்ம அமெரிக்கர்கள் தான் கால் பதிக்கணும் அப்படிங்கிற நிலை. இதுக்கு வந்து என்னென்னா ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக இதை சொல்கிறேன். ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு உணர்ந்து செய்ய கற்றுக்கணும், ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், அப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் சந்திரனுக்கு இறங்கினோன்னே இங்கே இதுலேருந்து ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. அவர் பைலட்டு, ஃபஸ்ட்டு பைலட் எட்வின், நீங்கள் வந்து இப்போ நிலவில் காலை வச்சு இறங்குங்க, தைரியமாக இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, பயந்துக்கிட்டு இறங்க இறங்கினா அங்கே வந்து சந்திரில் பூவி இருக்கு இசை கிடையாது, கீழே இந்த மாதிரி பூமி இல்லைன்னா எது மேலப்பட்டால் கீழே விழுந்துடும், சந்திரில் மிதக்கும். அப்போ என்ன கால் வச்சால் மிதக்குமே நம்மளால் எப்படி ஊன முடியும் என்ன எதுன்னு பயந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தயங்குறாரு. தயங்குறோம்னா ஸ்பேஸ்லேருந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு, சரி நீங்கள் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு உங்களோட பொன்னான பாதங்களை சந்திரன்ல வை அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் தைரியமாக கால் இறக்கி வச்சுட்டார், யோசிக்கல கால் மிதக்கும் உடம்பு மிதக்கும்லாம், சொன்ன உடனே வச்சுட்டார். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதனால சொல்றது செய்ய கற்றுக்கணும். உடனே யோசிக்காமல் அப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த லைஃப்பில் எந்த இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையும் போனாலும் நீங்கள் வந்து அதில் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்ததாக இந்த ஸ்கூலில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஆண்டறிக்கை படித்தாங்க, கம்ப்யூட்டர் எஜுகேஷன், லைப்ரரி கூட ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த டெய்லி வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்க சொல்கிறேன். எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, லைப்ரரியில் நிறைய ஆட்டோ பயோகிராஃபி வாங்கி, ஆட்டோ பயோகிராஃபினா வாழ்க்கையில் ஹிஸ்ட்ரி, வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை, பெரிய பெரிய ஆளுங்க அவங்களோட வாழ்க்கை நலன்களை புக்கை வாங்கி வச்சு அந்த புத்தகத்தை குழந்தைங்கள படிக்க சொல்லி, ஏதாவது பர்டிகுலர் புக்கு அப்ரஹாம் லிங்கனோ அது மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்ம அப்துல் கலாமோ புக்கை கொடுத்து படிக்க சொல்லிட்டு அடுத்த அந்த வாரத்து எந்த இறுதி நாள் ப்ரேயரில் எந்த குழந்தையாவது கூப்பிட்டு அந்த ஆட்டோ டயக்ராஃபில் இருக்கிற மனசை கவர்ந்த செய்திகளை மைக்கில் சொல்ல சொல்லுங்கள். அப்படி குழந்தைங்க சொல்லும்போது நாலஞ்சு பேர் படிக்காத குழந்தைகளுக்கு மனசில் பதியும். நிறைய ஆட்டோ பயோகிராஃபி படித்தோம்னா பெரிய பெரிய மனிதர்கள் எப்படி வாழ்க்கையில் இருந்தாங்க, அவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த புத்தகம் படிக்கிறது மூலமாக, அந்த குழந்தை சொல்கிறது மூலமாக மற்ற குழந்தைகளும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய முன்னாள் ஜனபதி இவர் இருக்கார் இல்லையா, அப்துல் கலாம் அவர்கள், அவர் வந்து இங்கே பக்கத்தில் ஊர் பக்கத்தில் இருக்க ராமேஸ்வரத்தில் படித்தார். அவர் ஏழாவது எட்டாவது ஆறாவது உங்களை மாதிரி உங்கள் ஸ்கூல் ஸ்டேஜெலாம் அவருக்கு வந்து சிவசுப்பிரமணியன் ஒரு வாத்தியார் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாராம், பிளாக் போர்டில் ஒரு பறவையை வரைஞ்சி அந்த பறவை எப்படி கீழேந்து மேலே எழுது எப்படி பறக்குதுங்கிறத விபரித்து சொன்னாராம். ஒரு ஒரு ஸ்டேஜாக சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு கேட்டாராம். இன்னும் இவர் அப்துல் கலாம் வச்சு நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்னாராம். அப்படியா சரி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ எனக்கு புரியல சென்னை சாயந்தரம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏரிக்கரைக்கு பக்கத்தில் இருக்க ஏரிக்கரை கூட்டிகிட்டு போனாராம். ஏரிக்கரை கூட்டிகிட்டு போய் அங்கே பறவைகள் எல்லாமே இந்த கொக்கு நாரு அதெல்லாம் உட்காந்துருக்கு, தண்ணி பார்த்தா நிறைய பறவைகள் இருக்கும்ல, அது எப்படி வந்து உட்காருது அது எப்படி பறக்குதுங்கிறது அங்கேருந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாரு. சொல்லிக் கொடுக்கறது அவர் சொல்ல சொல்ல எல்லா குழந்தைகளுக்கும் சந்தோஷம் முகத்தில், ஆஹா போர்டில் வரைஞ்சதை விட இங்கே நேரில் காமிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அப்துல் கலாமும் ரொம்ப புரிஞ்சுது அவருக்கு எப்படி பார்க்குது. அந்த நொடியில் அவருக்கு என்ன தோணுச்சா, நம்ம வந்து பைலட்டாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் வந்தது. பைலட்டாக ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் கனவு நிறைவேறுற மாதிரி ஏரோநாட்டிக்ஸ் படித்தார், திரும்பி இருந்த ரிசர்ச் சென்டர் போனார், எல்லாம் பண்ணார். சின்ன குழந்தைகள்ல மனசில் என்ன இருக்குது, சின்ன குழந்தைகள் எதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு தான் தெரியும். பெற்றோரை விட
டீச்சர்ஸ்க்காக குழந்தைங்க ஒரு நாளில் 8 மணி நேரத்துக்கு மேலே ஸ்கூலில் தான் இருக்காங்க. வீட்டில் வந்து 8 மணி நேரம் தூங்கிடுறாங்க, மீதி 4 மணி விளையாடுறாங்க, படிக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க. டீச்சர்ஸ்க்கு தான் குழந்தைங்களை வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அப்போ எந்த குழந்தைக்கு எதில் ஈடுபாடு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு அது அந்த துறையில் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நம்ம மேலே கொண்டு வர வேண்டியது நம்ம டீச்சர்ஸோட கடமை, பெற்றோர்களோட கடமை. அந்த மாதிரி அப்துல் கலாம் அன்னைக்கு நினச்சதுனால தான் அவர் பெற்றோர்களும் டீச்சர்ஸும் அவருக்கு உதவி பண்ணதுனால தான் அவரை ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியுது. அதனால் நீங்களும் பெற்றோர்களும் டீச்சர்ஸும் குழந்தைகளோட எஃபிஷியன்சியை பார்த்து அவங்களுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து அந்த துறையில் அவங்களை முன்னேற்றத்துக்காக முயற்சி பண்ணுங்கள். ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து கராத்தே கிளாஸ், யோகா, மெடிடேஷன், டான்ஸஸ், மியூசிக், இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வாட்சிங்க கொடுத்தீங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸு அவங்க எஃபிஷியன்சியை வளர்த்துக்க முடியும். அவங்களோட திறமைகளை வந்து மேடை வெளிப்படுத்தும் போது அவங்க தன்னம்பிக்கை வளரும். அதனால் அவங்க குழந்தைங்களோட தன்னம்பிக்கை வளர்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யறதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த குழந்தைகள் வண்ண வண்ண உடைகளோட அழகாக விளையாடினாங்க. இளைய தலைமுறையே எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய், விருப்பமானதை தேடிச் செல்லும் ஆர்வமும் முயற்சியும் உழைப்புமே வாழ்வின்